வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் முதலில் அன்பர்களே உங்களுக்கு இரண்டாயிரத்தி பத்தொம்போது புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அன்பர்களே எங்களுடைய ஸ்ரீ ஜோதிர பீடத்தின் சார்பாக பன்னிரெண்டு ராசிகளுக்கும் பனிரெண்டு லக்னங்களுக்கும் இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும் என்று பார்த்து கொண்டு வருகிறோம் தற்பொழுது கும்ப லக்னம் கும்ப ராசி இவங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம் இந்த இன்ட்டு போட்ட இடங்கள் எல்லாம் ராகு பகவான் இயக்கப் போகிறார் அப்போ ஒரு கும்ப லக்னம் கும்பராசி இவங்க லக்னாதிபதியே பன்னெண்டாம் அதிபதி கும்பம் ஒன்றாவது வீடு இது பன்னெண்டாவது வீடு கிளாக் வயசாக என்னிங்கன்னா இது பன்னெண்டாவது வீடு ஸோ லக்னாதிபதியே பன்னெண்டாம் அதிபதி இவங்க இப்போ ஒரு வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணால் கண்டிப்பாக வெளிநாட்டுக்கு போயிடலாம் சரி இவங்க குழந்த அஞ்சாம் இடம் அஞ்சு எட்டு அஞ்சு எட்டுக்கும் ஒரே ஆள் இவங்க குழந்த ஏதாவது வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணால் கண்டிப்பாக போகலாம் சரி இவங்க ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிறதுக்கு ஒன்பதாம் இடம் உயர்கல்வி ஒன்பதாம் இடம் அஞ்சு படிப்பு ஒன்பது உயர்கல்வி லக்னம் ஜாதகர் லக்னம் ராசி கும்பராசி கும்பலக்னம் ஜாதகர் அதுக்கு அஞ்சாம் இடம் படிப்பு ஒன்பதாம் இடம் ஹையர் ஸ்டடீஸ் ஹையர் ஸ்டடீஸில் இவ்வளோ காலமாக தடை இருந்தது ஸோ அந்த தடை நீங்கி ஹையர் ஸ்டடீஸில் நல்லா படித்து ப்ரொமோட் ஆகலாமா கண்டிப்பாக ஆக முடியும் சரி இவங்களுடைய லக்னத்துக்கு பதினொன்றாம் அதிபதி அஞ்சாம் அதிபதி அப்போ அஞ்சு பதினொன்று குழந்தைகள் குழந்த அவங்களுடைய லைஃப்பில் எதிர்பார்த்தபடி திருமணம் நடக்குமா கண்டிப்பாக திருமணம் நடக்கும் பொருளாதாரம் டெவலப் ஆகுமா டெவலப் ஆகும் ஒரு வெளிநாட்டு ஒப்பந்தம் ட்ரை பண்ணுறோம் ஒரு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்மந்தம் மூலமாக ஒரு ஆதாயம் லாபம் கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் சரி நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹையர் ஸ்டடீஸில் ஏற்கனவே அரியர் வச்சுருந்துருப்பாங்க அந்த அரியரில் சக்ஸஸ் பண்ண முடியுமானா கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியும் அதே மாதிரியே ஜாதகர் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான நேரம் வந்தாச்சு இருந்து இம்போர்ட் பண்ணக்கூடிய நேரம் வந்தாச்சு எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய நேரம் வந்தாச்சு சரி ஒரு ஒரு பேங்க் லோன் சம்மந்தமாக ட்ரை பண்ணால் லோன் கிடைக்குமானா கிடைக்கும் சரி அஞ்சுங்கிறது குழந்தை ஒம்பதுங்கிறது பேங்க்கு ஹையர் ஸ்டடீஸு குழந்தைக்கு வங்கியில் கல்வி கடன் கிடைக்குமானால் கல்வி கடன் கண்டிப்பாக கிடைக்கும் குழந்தைக்கு கல்வி கடன் கிடைக்கும் சரி என்னுடைய குழந்தை லைஃப்பில் ப்ரொமோட் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக அஞ்சு குழந்த பதினொன்று ப்ரொமோஷன் ஸோ கண்டிப்பாக ப்ரொமோட் ஆவாங்க சரி ஐயா நான் ஒர்க் பண்ணுறேன் எனக்கு ஒரு ப்ரொமோஷனே வரலை அப்படின்னா ஜாதகர் லக்னம் ராசி ஒன்று கும்பலக்கணம் கும்பராசிக்காரவங்க எனக்கு ப்ரொமோட்டே ஆகலைன்னா பதினொன்றாம் இடத்தை ஏக்குறார் ராகு பகவான் கண்டிப்பாக ஒரு ப்ரொமோட் ஆகும் சரி குருங்கிறது பணம் ப்ரொமோஷன் மட்டும் போதுமா சம்பள உயர்வு வேணாமா சம்பள உயர்வையும் கொடுக்க போகிறார் லாபத்தை கொடுக்க போகிறாரு குழந்தைகளால் லாபம் வரப்போகுது இதுவரைக்கும் என் பிள்ளை படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்குது என் பையன் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கான் பையன் வேலைக்கு போய் சம்பளம் கொடுப்பான் சரி எங்கள் அப்பா வந்து ஒரு இடத்த ஒன்று வாங்கி போட்டார் எங்கள் அப்பாவுக்கு வந்து ரொம்ப காலமாக ப்ரொமோஷனே ஆகலைங்க எங்கள் அப்பா வேலைக்கு போகிறாரு கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கார் ப்ரொமோட்டே ஆகலை ப்ரொமோஷன் ஆக போகுது பதினொன்றாம் இடம் ஒம்போது பதினொன்று இயக்க போகிறார் சரி என் குழந்தைக்காக ஒரு ஆபரணம் வாங்கணும்னு நினைக்கிறேன் பதினொன்றாம் இடம் ஆபரணம் வாங்கணும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ஆபரணத்தை வாங்க போகிறாங்க சரி ஆபரணத்தை பேங்க்கில் வச்சுருக்கேன் அஞ்சு குழந்தையுடைய ஆபரணத்தை ஒம்பது பேங்க்கில் வச்சுருக்கேன் திருப்ப முடியுமா குழந்தை கல்யாணம் பேச போகிறேன் ஏதாவது ஒரு எனக்கு வருமானம் பன்னெண்டு விரையும் ஏதாவது ஒன்று விற்று ஏன்னா ஒன்று கூடவரே பன்னெண்டு கூடவர் கும்பராசி கும்பலக்கணத்துக்கு ஒன்று கூடவரே பன்னெண்டு கூடையே ஒரு இடத்த விற்று குழந்தை கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒரு ஆபரணம் வாங்குறதுக்கு பணம் கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் சரி ஒரு ஹெல்த் சம்மந்தமான ஒரு விஷயம் எதுன்னு பாதிப்பு வருமா பன்னெண்டு ஒரு மருத்துவ செலவு சிறு சிறு மருத்துவ செலவு வரும் ஐயா வழக்கு விபத்து வருமா வராது நல்லபடியாக இருப்பீங்க ஸோ சுப செய்தி மங்களமான ஒரு நிகழ்வு சம்மந்தி வரநிற இதுக்கு நேரம் எழுத்த விடு சூரியனுடைய வீடு ஸோ ராகுபவன் இங்கே இயக்கும் பொழுது அதுக்கு சைலண்ட் வீடு சூரியனுடைய வீடு மரும வரக்கூடிய மாப்பிள்ள கவுர்மெண்ட் ஜாப்பா கண்டிப்பாக இதுக்கு சைலண்ட் வீடு நேரம் எழுத்த விடு சூரியனுடைய வீடு இப்போ கும்பத்தை ராகு போது அதுக்கு சைலண்ட்டாக சூரியன் வேலை செய்வார் ஸோ வரக்கூடிய பையன் கவுர்மெண்ட் ஜாப்பாக இருக்குமா கண்டிப்பாக கவுர்மெண்ட் ஜாப்பாக இருக்கும் சரி என் இந்த லக்னத்துக்கு ஏழாம் இடம் என் மருமகன் பொண்ணை கட்டி கொடுத்தாச்சு மருமகனுக்கு ப்ரொமோஷன் ஆகுமா ப்ரொமோஷன் ஆகும் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு வீடு சைலண்ட் வீடுங்க இப்போ மேசத்துக்கு நேரம் இருத்த வீடு சுக்கரன் சைலண்ட்டு சுக்கரனுக்கு நேரம் எழுத்த வீடு செவ்வாய் சைலண்ட்டு ஒருத்தர் சுக்கரதசை நடந்தால் செவ்வாங்கிற சொத்து வாங்குகிறாங்க செவ்வா நடந்தால் சுக்கரங்கிற திருமணம் முடிக்கிறாங்க சந்திர நடந்தால் வேலைன்னு சொல்லக்கூடிய ஒரு தொழில் அமையுது சனி திசை நடந்தால் ஒரு பதவி உயர்வு சைலண்ட்டு சூரியன் பதவி உயர்வு கிடைக்கிது ஒரு குரு நடந்தால் நிலம் வாங்குகிறாங்க ஒரு திசை நடந்தால் பணத்தை டெபாசிட் பண்ணுறாங்க ஆபரணம் வாங்குகிறாங்க ஸோ ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொன்றுக்கு ஒன்று தொடர்பில் இருக்குது அப்போ இந்த ஜாதகருக்கு பதினொன்றாம் இடம் குரு அப்போ என்னுடைய மூத்த பையன் அஞ்சாம் இடம் ப்ரமோஷன் மூத்த பையனுக்கு குழந்தை இல்லைங்க கல்யாணம் ஆகி எப்போ குழந்தை பிறக்கும் ஐயா இப்போ பிறந்துரும் பதினொன்றாம் இடம் மூத்த பையன் அஞ்சுங்கிறது குழந்தை ஸோ பதினொன்றாம் பாவகம் அஞ்சாம் பாவகம் இயக்க போகிறாரு ஏன் குழந்த கல்யாணம் பண்ணி கொடுத்து குழந்தை இல்லாமல் இருக்குங்க குழந்த உண்டாகும் கண்டிப்பாக அடுத்த ஆண்டு ராகியது பேர்ச்சிக்குள்ளே எங்களை நீங்கள் தொடர்பு கொள்வீங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இதுவரை எங்கும் சொல்லாத வித்தியாசமான அணுகுமுறையில் உங்களுக்கு நாங்கள் சொல் அனுபவத்தை சொல்லி கொண்டு இருக்கிறோம் அஞ்சு குழந்தை பதினொன்று ப்ரொமோஷன் குழந்தை தாயாக ப்ரொமோஷன் உண்டா பதினொன்று மூத்த குழந்தை கல்யாணம் ஆகி கொடுத்து குழந்தை இல்லை குழந்தை வந்துடும் சரி இடம் என் பொண்ணுக்கு பையனுக்கோ ப்ரொமோஷன் உண்டா லைஃப்பில் ப்ரொமோஷன் உண்டு சரி நான் லக்ன கும்ப ராசி இந்த ரெண்டு பேருக்குமே இந்த பலன் பொருந்தும் ஏன்னா லக்னத்தை விட்டுட்டு நம்ம விடக்கூடாதுங்கிறக்காக கும்ப ராசியும் சேர்த்துக்கிறோம் லக்னத்தையும் சேர்த்துக்கறோம் நான் ரொம்ப நாளாக ஒரு சொத்தை ஒன்று விற்கன்னு நினைக்கிறேங்க விற்கவே முடிய மாட்டேங்குது அது கண்டிப்பாக விற்றுடும் ஸோ இந்த ராகு கேது பேர்ச்சி உங்கள் வாழ்க்கை பாதையை மாற்றவிருக்கிறது என்றென்றும் உங்களுடன் மகிழ்ச்சியுடன் நான் உங்கள் பண்டிட் விஜய் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்